பட்ட கமெண்ட்களை போட்டுட்டு வராங்க பாவனி அவங்களுடைய ஆர்மையினர் ராஜு அவங்களை எதிர்த்து கமெண்ட்களை போட ட்விட்டர் சண்டை பயங்கரமா இப்ப போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஆனா ராஜு அவர் வந்து இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி வராங்க இவருக்கு இப்ப தனிப்பட்ட ரசிகர் கூட்டமே உருவாயிட்டாங்க இவர் பண்ற எல்லா விஷயங்களும் எல்லாராலையும் ரசிக்கப்படுது ஆனா பிரச்சனைன்னு வரப்ப ராஜு அவர்கள் இன்னுமே வந்துட்டு பயங்கரமா ஏதாவது விஷயங்கள் எல்லாம் பேசினார்னா இன்னுமே பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை கருத்துக்களையும் பகிர்ந்துக்கங்க ராஜு அவருக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கங்க இப்ப நம்ம வைகை புயல் வடிவேல அவர்கள் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா அண்ணாத்த படங்கள்ல நடித்து வரவேற்பு பற்றிருக்க கிங்ஸ்லே அப்படிங்கற வரக்கு இப்ப ரொம்பவே அதிக அளவுல பாராட்டுகள் குவிந்து வருது இந்த நிலையில வைகை புயல் வடிவேல அவர்கள் கூட தன்னை நேரில் அழித்து பாராட்டு தெரிவித்ததா இப்ப வந்து ரெடின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயமும் இப்ப சமூக வலைதளத்துல ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டு வருதுங்க நடிகர் சேரன் அவர்கள் இப்போ ஒரு விஷயத்த வெளியிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா இப்ப சென்னையில அதிக அளவுல மழை எல்லாம் பெய்துச்சு இந்த மழைனால நிறைய இடங்கள்ல மரங்கள் எல்லாம் ரொம்பவே கீழே விழுந்துருச்சு மரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விழுந்ததுனால எல்லாரும் ரொம்பவே சோகமாயிருக்காங்க இத பார்த்துட்டு சென்னை பிலிம் இன்ஸ்டியூட்ல பழங்கால மரம் ஒன்று இன்று வேரோட சாஞ்சிருக்கு ஜே கே எனும் நண்பனின் வாழ்க்கை படத்துல ஒரு முக்கியமான காட்சி அந்த மரத்தோட அருகில் ரசித்து ரசித்து நாங்க வந்து எடுத்திருந்தோம் பெரும் கிளையா விரியும் நம் உறவில் ஆணிவேர் எதுவேன எதுவென நுனி கிளைக்கு தெரியாதன அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவர் வந்து பகிர்ந்து இது பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டு வராங்க இளைஞர்களோட கனவு கனியா சமீப காலமா வளம் வந்துட்டு இருக்க ராஷ்மிகா அவங்க இப்ப ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க ஒரு தடையே கிடையாதுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க எல்லாருக்குமே இவங்களை ரொம்பவே பிடிக்கும் இவங்களுக்கு தனிப்பட்ட ரசிகர் கூட்டமே இருக்காங்க எப்பவும் இவங்க கிட்ட யாராவது ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுட்டே இருப்பாங்க அதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில ராஷ்மிகா அவங்க சமீபத்துல அழிச்சிருக்க ஒரு நேர்காணல்ல டேட்டிங் செல்றதுக்கு வயது ஒரு பொருட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரு டேட்டிங் செய்ய விரும்பும் நபர் உங்களை பற்றி நன்றாக உணர வேண்டும் அந்த நபர் உங்களை மாற்ற முயற்சிக்க கூடாது சின்ன விஷயங்கள சார்ந்தே மகிழ்ச்சி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயத்த அவங்க பகிர்ந்திருந்தாங்க இதை பார்த்துட்டு ரசிகர்கள் அந்த வீடியோவை இப்போ அதிக அளவுல ஷேர் பண்ணி வராங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கங்க மேலும் இது போல உங்களுக்கு பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க